நான் வந்து என்னோட சினிமா பயணத்தை வந்து அந்தியல் நாட்கள்னு ஒரு படம் மூலியமாக ஆரம்பித்தேன். அதை வந்து எழுதி ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணவர் பாக்யராஜ் சார். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து வச்சு நான் எடுத்து அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. தொடர்ந்து அவரோட படங்கள்லாம் நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன், அவரோட வளர்ச்சியை பார்த்துருக்கேன். அவரை ஒவ்வொரு டைமும் அவரோட வித்தியாசமான கதைகள்லாம் பார்க்கும்போது அவரை நான் எப்போவுமே தூரத்துலேருந்து இருந்து அவரை நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை டெஃபினட்டாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது வந்து டைரக்டர் சுகுமார் இங்கே இருக்கார் மேடையில், அவரும் ஒரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு சிறப்பான டைரக்டர். அவரோட படங்கள்லாம் நான் பார்த்து ரொம்ப வந்து அவரை வந்து நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல சிறப்பான கதையை தேர்ந்தெடுத்து தமிழ்லேயும் வந்து நீங்கள் சாதிக்கணும்னு நான் விரும்புகிறேன். சந்திரமௌலி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன பிரதர் மாதிரி. எங்கள் வீட்டில் எப்படி ஆறு உத்தேசினாரோ எங்கள் வீட்டில் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. வந்து எல்லாருக்கூடையும் வந்து பேசி பழகுவார், என் கூட வந்து நல்லா பழகுவார், என்னோடய பசங்க கூடயும் இன்னும் தொடர்ந்து அவர் வந்து பழகிட்டுருக்காரு. அவர் எல்லா உரிமையும் எடுத்துக்குவார் எங்கள் கிட்ட. அவர் வந்து முதல்ல வந்து அசோக் குமார் கேமராமேன் வந்து எங்கள் படத்தில் செஞ்சிட்ருக்கும் போது அவர் எனக்கு அறிமுகமானார். அப்போயே நான் நோட் பண்ணேன், அவர் ரொம்ப துருதுருப்பானவர், ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அவரை பார்த்து நான் வந்து ரொம்ப பிரமிச்சிருக்கேன். அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்து அசோக்குமார் இல்லாத டைமில் அவரே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஆஸ் எ கேமராமேனாக வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணார். இந்த படம் வந்து எனக்கு போட்டு காமிச்சார், 100% காதல் வந்து எனக்கு போட்டு காமிச்சார். நானும் படத்தை பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து நிச்சயமாக வந்து இளைஞர்களையும் கவரும், குடும்ப ஆடியன்ஸையும் நிச்சயமாக இந்த படம் கவருங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடித்த ஜிவி பிரகாஷ் ஹீரோயின், ரேகா மேடம், சுசித்ரா மேடம், ஜெயசித்ரா மேடம் மட்டும் எல்லாருமே இந்த அவங்கவுங்க கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.